அனைவருக்கும் வணக்கம். இது யூகே வித்தமிழா, கல்வி மற்றும் வேலைவாய்ப்புக்கு முக்கியத்துவம் தர சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்க பொறியியல் கல்லூரிகளை பற்றி ஒவ்வொரு மாவட்டமாக நம்ம வந்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மாவட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவகங்கை மாவட்டம். ஸோ சிவகங்கை மாவட்டத்தில் மொத்தம் எத்தனை பொறியியல் கல்லூரிகள் இருக்குது, அது வந்து தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் 2021 கவுன்சிலிங்கில் எப்படி வந்து சீட்ஸ் ஃபுல்லாச்சு, எந்த ரவுண்டில் சீட் ஃபுல்லாச்சு, எந்த கல்லூரி மாணவர்கள் அதிகமாக தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிற பல்வேறு வகையான தகவல்களை வந்து நம்ம வந்து மாவட்ட வாரியாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மொத்தம் எத்தனை பொறியியல் கல்லூரிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8 பொறியியல் கல்லூரிகள் இருக்குது. என்ன வகையான பொறியியல் கல்லூரிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் காலேஜ், ஒரு கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், 6 செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ், மொத்தம் 8 காலேஜ் இருக்குது. ஸோ அந்த 8 கல்லூரிகளை பற்றின தகவல்கள் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கல்லூரி சிக்ரி, அதாவது சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட், காரைக்குடி, சிவகங்கை மாவட்டம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், 1953 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. மொத்தம் ஒரு கோர்ஸ் தான் நடத்துகிறாங்க, மொத்தம் 40 சீட்டு. இதில் அகடமிக் கவுன்சிலிங் ஒதுக்குனது 30 சீட்டு. ஸோ 30 சீட்டில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ரவுண்டில் 29 சீட்டும், செகண்ட் ரவுண்டில் ஒரு சீட்டுமா, மொத்தம் 30க்கு 30 சீட்டுமே முடிஞ்சிருச்சு. 100% சீட்ஸுமே முடிஞ்ச காலேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ரி. அடுத்து ரெண்டாவது பார்க்கக்கூடிய கல்லூரி ஸ்ரீ ராஜராஜன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகங்கை. 2010 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி, 5 கோர்ஸ் நடத்துகிறாங்க, மொத்தம் 300 சீட்டு. இதில் அகடமிக் கவுன்சிலிங் ஒதுக்குனது 224 சீட்டு. ஸோ இதில் பாருங்கள், ஃபஸ்ட் ரவுண்டு எது யார் எடுக்கல, செகண்ட் ரவுண்ட் 5 சீட்டு, தேர்ட் ரவுண்ட் 29 சீட்டு, ஃபோர்த் ரவுண்ட் 46 சீட்டு, ஃபிஃப்த் ரவுண்ட் 46 சீட்டு. மொத்தம் எத்தனை சீட்ஸ் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 126 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. இது எவ்வளோ சதவீத சீட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 56.3% சீட் ஆகும். ஸோ எத்தனை சீட் வேகன்சி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 98 சீட்டு வேகன்சி இருக்குது. இது எவ்வளோ சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 43.8% சீட் ஆகும். அடுத்து பார்க்கக்கூடிய கல்லூரி காரைக்குடி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, காரைக்குடி. 2011 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி, 5 கோர்ஸ் நடத்துகிறாங்க, மொத்தம் 240 சீட்டு. இதில் அகடமிக் கவுன்சிலிங் ஒதுக்குனது 179 சீட்டு. ஃபஸ்ட் ரவுண்ட் யார் எடுக்கல, செகண்ட் ரவுண்ட் ஒருத்தர், தேர்ட் ரவுண்ட் 4 பேர், ஃபோர்த் ரவுண்ட் 14 பேர், ஃபிஃப்த் ரவுண்ட் 6 பேர். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ சீட்ஸ் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 25 சீட் ஃபுல்லாக இருக்குது. இது எவ்வளோ சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 14% சீட்ஸ் ஆகும். எத்தனை சீட் வேகன்சி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 154 சீட் வேகன்சி இருக்குது. இது எவ்வளோ சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 86% சீட் ஆகும். அடுத்து பார்க்கக்கூடிய கல்லூரி மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, மானாமதுரை, சிவகங்கை மாவட்டம். ஸோ 2009 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி, 6 கோர்ஸ் நடத்துகிறாங்க. ஸோ டோட்டல் அகடமிக் கவுன்சிலிங்க்கு 208 சீட் ஒதுக்கியிருக்காங்க. இதில் பாருங்கள், ஃபஸ்ட் ரவுண்டு யார் எடுக்கல, செகண்ட் ரவுண்டு ஒருத்தர் எடுத்திருக்காங்க, தேர்ட் ரவுண்டு 3 பேர் எடுத்திருக்காங்க, ஃபோர்த் ரவுண்ட் 10 பேர், ஃபிஃப்த் ரவுண்டு 9 பேர். ஸோ டோட்டலாக எத்தனை சீட்ஸ் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 23 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. இது எவ்வளோ சதவீத சீட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11.1% சீட் ஆகும். அடுத்து எத்தனை சீட் வேகன்சி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 185 சீட் வேகன்சி இருக்குது. இது எவ்வளோ சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 88.9% சீட்ஸ் ஆகும். அடுத்து பார்க்கக்கூடிய கல்லூரி அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, காரைக்குடி, அட்டானமஸ் கல்லூரி, கவர்மெண்ட் காலேஜ். இது ஒரு அரசு பொறியியல் கல்லூரி, 1952 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி, 5 கோர்ஸ் நடத்துகிறாங்க, மொத்தம் 420 சீட்டு. இதில் அகடமிக் கவுன்சிலிங் ஒதுக்கி இருக்கிறது 376 சீட்டு. வொக்கேஷனல் கவுன்சிலிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, 6 சீட்டு ஒதுக்குனாங்க, 6மே ஃபீல்டு. ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட் 137 பேர், செகண்ட் ரவுண்ட் 216 பேர், தேர்ட் ரவுண்ட் 17 பேர், ஃபோர்த் ரவுண்ட் 5 பேர், ஃபிஃப்த் ரவுண்ட் யாரும் எடுக்கலை. ஸோ டோட்டலாக எத்தனை சீட்ஸ் ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 375 சீட்டு ஃபில்லாக இருக்குது. இது எத்தனை சதவீத சீட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 99.7% சீட் ஆகும். எத்தனை சீட் வேகன்சி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு சீட்டு தான் வேகன்சி இருக்குது. இது எவ்வளோ சதவீதம்னு பார்த்தீங்கன்னா, 0.3% சீட் ஆகும். அடுத்து பார்க்கக்கூடிய கல்லூரி KLN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கல்லூரி, சிவகங்கை. ஸோ 1994 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி, 6 கோர்ஸ் நடத்துகிறாங்க, மொத்தம் 540 சீட்டு. இதில் அகடமிக் கவுன்சிலிங் ஒதுக்கி இருக்கிறது 349 சீட் ஆகும். ஸோ இதில் பாருங்கள், ஃபஸ்ட் ரவுண்ட் 2 பேர் எடுத்திருக்காங்க, செகண்ட் ரவுண்ட் 87 பேர், தேர்ட் ரவுண்ட் 108 பேர், ஃபோர்த் ரவுண்ட் 65 பேர், ஃபிஃப்த் ரவுண்ட் யாரும் எடுக்கலை. ஸோ டோட்டலாக எத்தனை சீட்ஸ் ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள், 262 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. இது எவ்வளோ சதவீத சீட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 75.1% சீட் ஆகும். எத்தனை சீட் வேகன்சி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 87 சீட் வேகன்சி இருக்குது. இது எவ்வளோ சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24.9% சீட்ஸ் ஆகும். அடுத்து பார்க்கக்கூடிய கல்லூரி பாண்டியன் சரஸ்வதி யாதவ் இன்ஜினியரிங் காலேஜ், சிவகங்கை மாவட்டம். 2000வது வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி, 5 கோர்ஸ் நடத்துகிறாங்க, மொத்தம் 300 சீட்டு. இதில் அகடமிக் கவுன்சிலிங் ஒதுக்கி இருக்கிறது 219 சீட்டு.
ஃபஸ்ட் ரவுண்ட் ஒருத்தர் எடுத்திருக்காங்க, செகண்ட் ரவுண்ட் 3 பேர், தேர்ட் ரவுண்ட் 13 பேர், ஃபோர்த் ரவுண்ட் 56 பேர், ஃபிஃப்த் ரவுண்ட் 24 பேர். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எத்தனை சீட்ஸ் ஃபில் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 97 சீட்டு ஃபில் ஆயிருக்கு. இது எத்தனை சதவீத சீட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44.3% சீட் ஆகும். மொத்தம் 122 சீட் வேகன்சி இருக்குது. இது எவ்வளோ சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55.7% சீட்ஸ் ஆகும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கல்லூரி என்னன்னு பார்த்தீங்கன்னா செயின்ட் மைக்கேல் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, காளையார் கோவில், சிவகங்கை மாவட்டம். 1998 ஆரம்பிக்கப்பட்ட பொறியியல் கல்லூரி, 6 கோர்ஸ் நடத்துகிறாங்க, மொத்தம் 310 சீட்டு. இல்லை அகாடமிக் கவுன்சிலிங் ஒதுக்கியிருக்கிறது 255 சீட்டு. ஃபஸ்ட் ரவுண்ட் யாரும் எடுக்கல, செகண்ட் ரவுண்ட் 9 பேர், தேர்ட் ரவுண்ட் 23 பேர், ஃபோர்த் ரவுண்ட் 48 பேர், ஃபிஃப்த் ரவுண்ட் 15 பேர். ஸோ டோட்டலாக வந்து 95 சீட்டு ஃபில் ஆயிருக்கு. இது எவ்வளோ சதவீத சீட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37.3% ஆகும். எத்தனை சீட் வேகன்சி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 160 சீட் வேகன்சி இருக்குது. இது எவ்வளோ சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 62.7% ஆகும். இதுதான் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகள். இந்த 2021 கவுன்சிலிங்கில் எவ்வளோ சீட்ஸ் ஃபுல்லாச்சு, எந்த காலேஜஸ் ஃபுல்லாச்சுங்கிற தகவல்கள். ஸோ இதுவரைக்கும் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மற்றும் இப்போ +2 படிச்சுட்டு இருக்க மாணவர்களுக்கு இந்த சேனலை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.